கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, மனப்பூர்வமாய் செய். எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசெயர் 3:24. இந்த அவசர உலகத்தில் எல்லாரும் ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. இதை செய்தால் எனக்கு என்ன ஆதாயம் என்ற நோக்கில்தான் நாம் செயல்படுகிறோம். ஒரு போதகர் ஒருவர் ஆலயத்தில் அன்பை பற்றி பிரசங்கம் செய்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் ஒரு மனிதன் மிகவும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தானாம். உடனே போதகர் பயந்து அவன் அருகில் சென்று அவனை திருப்பி பார்க்கும்போது அது பிசாசாய் இருந்ததாம். உடனே அவர் அதை விட்டுவிட்டு சென்று விட்டாராம். அப்பொழுது அந்த சாத்தான் போதகரிடம், பிறனையும் நேசி என்று போதிக்கிறாயே, எனக்கு உதவி செய்யலாம் அல்லவா என்று கேட்டதாம். உடனே போதகர் சொன்னாராம், உன்னை போன்ற சாத்தான்களை அழிக்க வேண்டும் என்று தானே நாங்கள் ஜெபிக்கிறோம், பின்பு எப்படி உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னாராம். உடனே அந்த பிசாசு போதகரிடம், எனக்காக அல்ல உங்களுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை காப்பாற்றினால்தான் உங்கள் ஆலயத்திற்கு மக்கள் இறைவனை தேடி வருவார்கள். நான் மரித்து போய்விட்டால் யாரும் கத்தரை தேடி வரமாட்டார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு என்னால் எந்தவித இடையூறும் ஏற்படாது. ஆகவே ஆலயத்திற்கு மக்கள் வரமாட்டார்கள், உமது பிழைப்பு என்னவாகும் என்று அந்த போதகரையே தனது வார்த்தையினால் மயங்க செய்ததாம். உடனே போதகர் பிசாசை அள்ளி போட்டு கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாராம். இது ஒரு கற்பனை கதை. ஆனால் அந்த பிசாசானவன் அந்த போதகரை ஆதாயம் என்ற வார்த்தையினால் அபகரித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் நமது வாழ்வில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நமக்கு என்ன ஆதாயம் என்று நாம் திட்டமிட்டு செயல்படுகிறோம். ஆனால் வேதவசனம் கூறுகிறது, எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலும் அநேக கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் அந்த பணம் சம்பாதிப்பதை ஒரு முக்கிய குறிக்கோளாய், ஆதாயம் தேடுவதை அவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அநேக கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனது காரியத்தில் மனப்பூர்வமாய் செயல்பட்டார். அவரது ஆசையெல்லாம் எல்லா துறையிலும் முதன்மையாகவும் முதலாவதாகவும் எனது கண்டுபிடிப்பு இருக்க வேண்டும் என்பதே அவரது கடமையாய் அவர் கடினமாக உழைத்தாராம். உலகிலே முதலாவது கண்டுபிடிப்புகளின் தொழிற்சாலை எனப்படும் மென்லோ பார்க் என்ற நிறுவனத்தை நிறுவினார். தமது ஆராய்ச்சி சாலையில் அவர் 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு சிறிய கண்டுபிடிப்பையும், 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் காண வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டாராம். ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் 47 புதிய கண்டுபிடிப்புகளின் மீது ஆராய்ச்சி செய்தாராம். மற்ற கண்டுபிடிப்பாளர்களை விட இந்த எடிசன் பணக்காரராக வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் வெற்றி பெற்றவராயிருக்க வேண்டும், எல்லா வேலையையும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதனால் அநேக புதிய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார் என்பதை பார்க்கிறோம். பணத்திற்காக, ஆதாயத்திற்காக செயல்படாமல் தனது ஆராய்ச்சியில் புதிய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று ஈடுபட்டதை பார்க்கிறோம். அதே போல நாம் எதை செய்தாலும் ஒரு ஆதாயத்திற்காக, மனிதர்களுக்காக, மனிதர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக, குடும்பத்தின் நம்பிக்கையை பெறுவதற்காக நாம் செயல்படாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக இதை செய்கிறேன், இதில் எனக்கு ஆதாயம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி தேவநாமம் இதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படும் போது, நாம் மனப்பூர்வமாய் செயல்படும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எதை செய்தாலும் அதை ஆதாயத்திற்காக, மனிதனுக்காக நாங்கள் செயல்படாமல் உமக்காக முழு மனதோடு மனப்பூர்வமாய் செய்யும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடணும் அப்பா. ஆண்டவரே, இந்த அவசர உலகில் ஆதாயத்திற்காக அனைவரும் பின் செல்லும்போது ஏமாற்றப்பட்டவர்களாய் இருக்கிறோமே என்று எண்ணாமல், ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனப்பூர்வமாய் செயல்படும் கிருபைகளை கொடுத்துள்ளோம். எங்கள் பணியிலும் ஊழியத்திலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் கிருபைகளை கொடுத்துள்ளோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.